இன்னைக்கு டாபிக்கே ஒரு திணுசா இருக்கும் பாத்துங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மணப்பெண் வீட்டார் வர்சஸ் மணமகன் வீட்டார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அகுட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா பைத்தியக்கார பையன் உருப்படாத நாய் ஒரு ஆயப்ப, அதுக்கப்புறம் ப்ளூ டைட்டனு, அதுக்கப்புறம் பால்கோவா. அது பால்கோவா கதையை கேட்டீங்கன்னா பெரிய கதை. அவனுக்கு கில்டு நேம் பேக்கரியாமா, அதனால பால்கோவா பப்ஸு அப்புறம் கண்ட கருமத்தெல்லாம் வச்சிருக்கானுங்க. என்னடா இது கில்டு, என்னடா இது நேம்னு நானே ஒரு பதிவு ஒரு சைடு மறந்து போயிட்டேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. சரியான சம்பவம் ஆப்பனண்ட் வேற ராயப்ப வேற இருக்கானா, எங்கிட்ட அடிக்கிறதுன்னு தெரியாம நான் பிச்சு அழிச்சு பிடிச்சிருந்தேன். தம்பி ராயப்பா வெளியே வா ஒரு அடி அடிச்சுக்கோ அப்படின்னு தம்பி பார்த்து போய் அடிச்சுட்டான். தம்பி இங்க போயா ஏதா இருந்தாலும் மனசு வச்சுக்கணும், அவன் அண்ணன்ட்ட வந்து அப்புறமேட்டு வீரத்தை கட்டக்கூடாது இல்லையா. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பார்க்கோவா. நீ இரு ப்ரோ, உனக்கு இருக்கு ப்ரோ, ஒரு நாள் ஒரு நாள் ஒன்றையும் இது மாதிரி ஓடவில்ல. நான் என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன், இங்கிட்டு அக்கா வந்து டேமேஜ் கொடுத்துருவாங்க, நான் ஒருடியே அடித்து ராயப்பன் டவுன் பண்ணிடுவேன். மறுபடியும் அக்கா தான் பால்கோவே அடிப்பாங்க, நான் என்னால் முடியாது. வந்து விட்டுருந்தா நான் அடிச்சுருப்பான், அதனால் ஒன் டேப் வச்சு அடிச்சு விட்டேன். ஆனால் எக்ஸாட் உள்ள மக்களே சரி மச்சுக்குவோம். இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் இந்த கிரே பையன். இந்த ஆள் என்ன பண்ணிப்பான்னா ராயப்பன் பின்னாடியே ஓடி வருவார். நம்ம என்ன பண்ணணும்னா ராயப்பனை தனியாக எழுத்துட்டு போயிடணும், இல்லைனா கிரே உள்ளே பூந்து அடிச்சு விடுவான். ஸோ அந்த பைத்தியக்கார பை கிரேவோட பெரிய தொல்லையாகி போச்சு மக்களை. நேற்று அவனை என்ன பண்ணுறது தெரில, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனுக்கு இருக்கு. இன்னும் தெரியல, இன்றைக்கி நான் கொஞ்சம் வன்மமாகவே பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ராத்திரி என்னை போட்டு வதக்கினாலும் வதக்கி விடுவானுங்க, அதனால் உங்கள் மெர்லின மனசில் வச்சுக்கோங்க. எல்லோரும் ப்ரேயர் படிக்க எல்லாரும் ராத்திரி டிக்கிட்டே ராத்திரி என்னை போட்டு கும்பல நாளைக்கு வீடியோ வராத அளவுக்கு ஆயிரும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மணமகள் வீட்டாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கீழே மணமகள் வீட்டார் ஹேஷ்டாக் போட்டிருக்க. எங்கள் அக்காவை காப்பாற்றுறதுக்கு எங்கள் அக்காவை பின்னாடியே கூப்பிட்டு போனால் அது ஒரு பக்கி எங்கிட்ட அது ஒரு பக்கம் என்னை கழட்டி விட்டு போய் அடி வைக்குது. எங்கா பின்னாடி வக்கானா வராது. எங்கள் அக்கா என்ன தெரியுமா, பக்கத்தில் உக்காந்துருப்பா அந்த கிரே பையன், அவனை போட்டு தூக்கி போட்டு பிரிக்கிறது. இன்றைக்கி ராத்திரி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சண்டை எழுத்து விட்டு அவனை இழு இழு இழுக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரே அக்கா இருக்காங்களா, அவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, அது காரோட கேமர்ஸ். ஸோ லிங்க் கீழே போட்டாலும் போடுவேன், இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் இருக்கும், போய் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. பால்கோவா பயிரான் இவன் தான், இவனை அழுத்தி பிடிச்சி கொண்டுலாம் நீங்கள் வந்துடுவேன். ஆனால் அவன் அதுக்கு எனக்கு மேலே ஃபயர் பட்டன் வச்சு அந்த 30 பிளட் என் மூக்குள்ள இறக்க விட மாட்டான் போல. ஐயோ முடியல, இந்த பேர் அடிச்சு விடா மணப்பெண் மணப்பெண் லைக் கற்பளித்தார். ஐயோயோ 18 பிளஸ் கண்டென்ட் ஆயிரும் மறுபடியும் போனான் ராயப்பா ஆயிரா இப்படிதான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தி நான் போய் ராயப்பட டேமேஜ் கொடுப்பேன், நான் பின்னாடி போய் அடிச்சுக்கிறேன். ஆனால் இந்த ரவுண்டு வெறித்தனமாக ஒரு ஒன் டேப் பால்கோவாக்கு கொடுத்துட்டேன். அடிச்ச அடியெல்லாம் ஒரே ஒன் டேப்ல திருப்பி கொடுத்துட்டேன். இங்கே கிரே வருவார், ஓகேயோ யார் மேலே கை வைக்கிற போது அந்த என்ன அடிச்சுட்டான் ரோட்ல மாதிரி திட்டு போட்டேன் பாதி லைஃபு. ஸோ அத்தி நான் ரிவைவ் பண்ணிடுவான், ரிவைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி ராயப்ப குளோவல் பூந்து வந்து ஹேக்கராக அடிச்சுடுவான். இந்த பாருங்க பூந்து வருவேன். ஐயோ தம்பி ராயப்பா ஒருலாம் ஒரு அளவு தான் ப்ரோ, நீ என்ன சும்மா சும்மா என்ன நோட் பண்ணியிருக்க, எல்லாம் ஒரு அளவு தான். என் நேரத்தெல்லாம் மற்ற நாளெல்லாம் ஒன்றா பாடுற நாய், நேற்று மட்டும் என்னாச்சு தெரியல அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அது என்னன்னு தெரியுமா, கன் ப்ராப்பர்ட்டி வேறு ஆனே, அவனுக்கு டபுள் ரேஞ்சு டபுள் டேமேஜ் வேறு, என்ன கர்மமே தெரியல டபுள் டேமேஜ்னு நினைக்கிறேன். அடிக்கிற அடியெல்லாம் டபுள் டபுள் அவளுக்கு. நான் என்ன பண்ணுறது, அக்கா வேறு என் பால்கோவை வாட்டி வதக்கிட்டான். பயத்தியாக்கார பய பால்கோவா, டேய் எங்கள் அக்கா வாடிச்சதுக்கு உனக்கு அந்த இடத்துல தொங்க விட்டுமா மெட்டி போட விட்டியா வைத்தியக்கார பயில. ஸோ இங்கே போய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் இருக்கு மக்களே. நீங்கள் அப்படியே நேராக ஏறி போகிறது போல இப்படியே ஏறி இந்த கட்டையில் ஏறி நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மண்டை தெரியும். அப்படியே ஒரு ஒன் டேப் வச்சு விட்டு மறுபடியும் குளோவல் போட்டுங்க. ஏன்னா இந்த ராயப்பா மாதிரி எவனா பின்னாடி சொரணி பார்ப்பான் வைத்தியக்கார பய ராயப்பேன். எங்கள் அக்கா வேற டவுன் அடிச்சுப்பான். அஞ்சு கஞ்சுன்னு வந்துடும் மக்களே, அஞ்சு கஞ்சு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு தெரியல, ராயப்பா ஒரு புடி பிடிச்சி விடுவா எல்லாத்தையும். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன வழக்கம் போல தோத்துக்கிட்டோம். இந்த வந்து வந்துட்டான் வந்துட்டான்ல தம்பியா, இந்த கிரௌண்டில் பார்த்துக்கிறேன் உடனே இருறா. எனக்கும் ஒரு காலம் வந்தால் வாழ்வு வரும், ஆழ்வு வந்தாலும் அனைவரும் சாவடி மூமெண்ட் ஆகி டைலாக் மட்டும் பேசினேன். நீ இதில் வேற இது நருட்டோ டைலாக்லாம் பேசினா அடங்கிருக்கிறேன் பேட்சில் இந்த வராமல் இருக்கிறேன். என் பயிற்சிக்கிறப்பில நறுக்கி விடுவோம் நான் இருக்கிறே, உனக்கு கொண்டு விடுவோம் கிரே அதை போட்டு தட்டுவோம். அதான் சத்தினா கிரேக்கு மேத்த முடியாதுன்னா கவனத்தான். ஐயோ அட்டானா கன் ப்ராப்பர்ட்டி ஆன்ல வச்சிருக்கா மக்களே, இதெல்லாம் அவனை ஊடி ஊரில் வச்சுக்கிடுவேன். ஸோ வீடியோ பார்க்குற மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்னொரு ஃபுல் வீடியோவில் வரேன். எல்லாமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.